வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அன்சால்டட் பட்டரை வச்சு எப்படி நெய் செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையானது அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை எண்ணெய்த்துக்கு போடுறோம்னா நல்லா வாசமாக இருக்கும். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் கடைசியாக ஆஃப் பண்ணும்போது அதில் கருவேப்பிலை உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். உருகிட்டிருக்கு. உருகிட்டிருக்கு. நீங்கள் எதுவுமே கையில் தொட வேணாம், அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு உருகி அதுவே ரெடி ஆகிடும். நீங்கள் எதுவுமே கிளறிக்க வேணாம், தொடவே வேணாம். பட்டர் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா உருகிடுச்சு. நல்லா உருகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நீங்கள் தொடவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. எதுவும் கிளறிக்க வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் எதுவுமே ஆகிடுச்சு. நான் வந்து பட்டர் அன்சால்டட் பட்டர் வச்சதுக்கப்புறம் நான் எதுவுமே தொடலை. கருவேப்பிலை போட்டுட்டும் அதுக்கப்புறம் என் தொடவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. இப்போ வடிச்சுக்க போகிறேன். அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ரொம்ப நேரம் விட்டால் நெய்யோட கலர் மாறிடும். இந்த மாதிரி எடுத்தோம்னா ஓகேவாக இருக்கும். ஃபுல்லாக வடிச்சிட்டேன். நெய்யை வடித்ததுக்கப்புறம் ஒரு சைடாக எடுத்து வைங்க. ஒன் டே நைட்டை விட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நல்லா கெட்டி ஆகிடும். நெய்யும் ரெடி ஆகிடும். நெய் ரெடி ஆகிடுச்சு. நேற்று நைட்டு வச்சேன், இப்போ மார்னிங் வந்துட்டு இப்படி கெட்டி ஆயிடுச்சு. ரெடி. இப்போ கீ வந்து ரெடி ஆயிடுச்சு.